நியூஸ் எஃப்எம் 90.4 இன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கௌஷி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனுஷங்களான நாம சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். ஆனா இந்த ஆக்சிஜன் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? இதுதான் சுதா இன்னைக்கான அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகத்துல கேட்டு தெரிஞ்சுக்க போறா. அவளோட சேர்ந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். ஆட்டோக்காரண்ணா, பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது பாருங்க, கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி போங்களேன், ஆம்புலன்ஸ் போகட்டும். அம்மா அம்மா, அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ள பாருங்களேன், சிலிண்டர் இருக்குது. ஆமா சுதா, அது ஆக்சிஜன் சிலிண்டர். என்னது, ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருக்குதா? ஏமா, ஆக்சிஜன் தான் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயுமே இருக்குதே. சரி, இப்ப ஆம்புலன்ஸ்ல ஒருத்தவங்களை ஏத்திக்கிட்டு போனாங்கல்ல, எதுக்காகனு தெரியுமா? யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். சில நேரத்துல இப்படி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மூச்சு வாங்க நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்காகத்தான் இந்த சிலிண்டர் வச்சிருக்காங்க. இந்த சிலிண்டர்ல 99.5% சுத்தமான ஆக்சிஜன் இருக்கும். அப்ப நம்ம நார்மலா சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து சுத்தமா இருக்காதாமா? சுதா, அந்த பைக்க பாரு, அதுல இருந்து எவ்வளவு புகை வருது. இதெல்லாம் இருந்துமா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் சுத்தமா இருக்கும்னு நினைக்கிற? ஆமா இல்ல, இந்த புகைகள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணும், காற்றை ரொம்பவே மாசுபடுத்தும். அது மட்டும் இல்ல, நம்ம வளிமண்டலத்துல வெறும் 21% தான் ஆக்சிஜன் இருக்கு, மிச்சம் இருக்கிற காத்துல 78% நைட்ரஜன் தான் இருக்கு. ஆண்டி, 78% நைட்ரஜன் பிளஸ் 21% ஆக்சிஜன், அப்படின்னா மிச்சம் இருக்கிற 1% என்னது? நல்ல கேள்வி சுதா. இந்த மாசுக்கள், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மத்த வாயுக்கள், இது எல்லாம் தான் அந்த 1%. அப்ப நம்ம மூச்சை உள்ளிழுக்கும் போது நுரையீரலுக்குள்ள ஆக்சிஜன் மட்டும் போகாதுல, மத்த வாயுக்களும் சேர்ந்து தானே போகும்? ஆமா, கரெக்டா தான் சொல்ற, எல்லா வாயுக்களும் தான் போகும். அதுலயும் இந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது மந்தமான வாயு, உடம்புக்குள்ள போனாலும் ஒண்ணு பண்ணாது. அதே மாதிரி ஆக்சிஜன் உள்ள போய் நம்ம ரத்த ஓட்டத்தோட கலந்து உடம்புல இருக்கிற நிறைய செல்களுக்கு போய் தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்யுது. இத ரசாயன எதிர்வினைன்னு சொல்லுவாங்க. இந்த ரசாயன எதிர்வினை நடக்கும்போது தான் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படுது. ஓ, அப்ப இதுதான் நான் மூச்சு விடுறப்போ வெளியில வர்ற கார்பன் டை ஆக்சைடா? ஆமா சுதா, கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நைட்ரஜனும் மத்த வாயுக்களும் வெளியே வந்துடும். ஆஹா, இத கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சுனிதா, சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ சுதாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் உள்ள போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதுல, இது ஒரு வேலை. இது இங்கிலீஷ்ல பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போற ஆக்சிஜன் நம்ம ரத்தம் கூட கலந்து ஆற்றலை உருவாக்குற ஒரு வேதியியல் நிகழ்வு நடக்கும் இல்லையா, அது இன்னொரு வேலை. அது இங்கிலீஷ்ல ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஆஹா, இப்போ எனக்கு நீங்க ஒரு நாள் அப்பளத்துல நடக்கிற இயற்பியல் அப்புறம் வேதியியல் மாற்றத்தை பத்தி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. பரவாயில்லையே சுதா, அதெல்லாம் இன்னமும் ஞாபகத்துல வச்சிருக்க, வெரி குட். தேங்க்யூ ஆண்டி. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். நம்ம மூச்சு காத்த பத்தி இந்த அத்தியாயத்துல நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்ம சுவாசிக்கிற திறனை, அதாவது மூச்சை உள்ளிழுக்கும் திறனை எப்படி அதிகப்படுத்துறது? அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? கண்டிப்பா அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.